பயிற்சி 1.1 முதல் கணக்கு 8 கணக்கையும் பார்த்தாச்சு. சரிங்களா, முதல் கணக்கில் உள்ள 8 கணக்கையும் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள முழு எண்ணுக்கு முழுதாக்குகன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும், முழு எண்ணுக்கு கீழே பூரா கோடு போட்டுட்டு அதற்கப்புறம் தசம புள்ளிக்கு அப்புறம் வலதுபுறத்தில் உள்ள முதல் இலக்கத்தை பார்த்து நம்ம 5 விட பெருசாக இருந்ததுன்னா அந்த முழு எண்ணோட ஒன்றை கூட்டி எழுதணும். அப்படி 5 விட சிறுசாக இருந்துச்சுன்னா அந்த முழு எண்ணை அப்படியே போட்டுருவோம். அப்படி தானே பார்த்தோம். இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இட மதிப்பிற்கு முழுதாக்குகன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இட மதிப்பிற்கு முழுதாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கணக்கு இருக்குது, மேலே உள்ள கணக்கு 8 கணக்குக்குமே முழு எண்ணுக்கு முழுதாக்குகன்னு கேட்டதுனால நம்ம எல்லாமே முழு எண்ணுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி கணக்கு செஞ்சோம். ஆனால் அந்த ரெண்டாவது கணக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு மொத்தம் 3 கணக்கு இருக்குது, இந்த 3 கணக்குக்குமே ஒவ்வொரு கணக்குக்கும் அவங்களாம் ஒவ்வொரு இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் முதல் கணக்கு பாருங்கள், 5.992 தசம எண்ணை 1/10 இடத்தை முழுதாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 21.805 1/100 இடத்தை முழுதாக்குக அப்படின்னு அவங்களாம் ஒவ்வொரு கணக்குக்கும் இடமதிப்பு அவங்களா கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஆனால் முதல் கணக்கு 8 கணக்குக்குமே ஒரே மாடலில் செஞ்சுருப்போம். இந்த ரெண்டாவது கணக்கில் 3 கணக்குமே வேறு வேறு மாடலில் செய்ய போகிறோம். அதாவது அவங்களாம் கொடுத்துட்றாங்க. முதல் கணக்கை 1/10 இடத்தை முழுமையாக்கி சொல்லணும், இரண்டாவது கணக்கை 1/100 இடத்தை முழுதாக்கி சொல்லணும், மூணாவது கணக்கை 1/1000 இடத்தை முழுதாக்கி சொல்லணும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1/10 இடம் உங்கள் முழு எண்ணுக்கு அப்படின்னு சொன்னதுனால, முழு எண்ணுக்குன்னு சொன்னதுனால நம்ம முழு எண்ணுக்கு கீழே கோடு போட்டிருக்கோம் அப்படி தானே. இங்கே 1/10 இடம்னு சொல்கிறதுனால நம்ம 1/10 இடம்னா எதுன்னு முதல் தெரிஞ்சுக்கணும், 100/1 இடம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும், 1/1000 இடம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1/10 இடம் என்பது தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய முதல் இலக்கத்துக்கு பேர் தான் 1/10 இடம்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ 100/1 இடம் என்பது என்ன, தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய முதல் இலக்கம் 1/10 இடம், இரண்டாவது இலக்கம் தான் 100/1 இடம். சரிங்களா, அதப்போ 0. அப்புறம் மூணாவது கணக்கு பாருங்கள், 35.0014 1/1000 இடம்னு இருக்குது. 1/1000 இடம் என்பது என்னென்னா தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் முதல் இலக்கம் அப்படிங்கிறது 1/10 இடம், இரண்டாவது இலக்கம்ங்கிறது 100/1 இடம், அப்போ மூணாவது இலக்கம் தான் 1/1000 இடம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்போ 1/10 இடம்ங்கிறது தசம புள்ளிக்கு அடுத்துள்ள முதல் இலக்கம், 100/1 இடங்கிறது தசம புள்ளிக்கு அடுத்துள்ள இரண்டாவது இலக்கம், 1/1000 இடங்கிறது தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் மூணாவது இலக்கம். இதுக்கு பேர் தான் 1/10 இடம், 100/1 இடம், 1/1000 இடம்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த 3 கணக்குக்கும் தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா, சரி பாருங்கள். ரெண்டாவதில் முதல் கணக்கு 5.992 1/10 இடத்தை முழுதாக்கி சொல்லணும். இப்போ தீர்வுன்னு போட்டுக்கோங்க, அந்த தசம எண்ணை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தசம எண் என்னது, 5.992. இதில் 1/10 இடம்ங்கிறது என்னது, தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய முதல் இலக்கம் தான் 1/10 இடம். இப்போ நம்ம எந்த நம்பருக்கு கீழே கோடு போட்டிருக்கோமோ அதுக்கு வலதுபுறத்தில் உள்ள இலக்கத்தை பார்க்கணும். இப்போ 9 கீழே கோடு போட்டிருக்கோமா, அதுக்கு வலதுபுறத்தில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கேயும் 9 தான் இருக்குது. அப்போ 9 போட்டுக்கோங்க. 9 5 விட பெரியது. அப்போது 5 விட பெருசாக இருந்தால் 1 கூட்டிக்கணும். எந்த நம்பரில் நம்ம எங்கே கோடு போட்டிருக்கோமோ அந்த நம்பரோட 1 கூட்டிடணும். இப்போ 9 கூட 1 கூட்டினா என்ன வரும், 10 வரும். அப்போது 5.10 சொல்லக்கூடாது, இந்த 0 அப்படியே வச்சுட்டு இந்த 1 வந்து முழு நம்பரோட கூட்டிக்கணும். சரிங்களா, அந்த 1 இந்த 5 கூட்டிக்கணும். சரிங்களா, இப்போது கோடு போட்ட நம்பருக்கு வலதுபுறத்தில் 9 இருக்கிறதுனால, அதாவது 5 விட பெருசாக இருக்கிறதுனால நம்ம 1 நம்பரை இந்த 9 கூட்டிக்கணும். சரிங்களா, ஒரு எண்ணை இந்த கோடு போட்ட நம்பரோட கூட்டிக்கணும். அப்படி 9 கூட்டும் போது 9 1 10 வரும். அப்போ ஆன்சர் 5.10 சொல்லக்கூடாது. சரிங்களா, இந்த 0 மட்டும் புள்ளிக்கு அடுத்து வச்சுக்கிட்டு இந்த 1 இந்த முழு எண்ணோட கூட்டிக்கணும். சரிங்களா, அப்போ 5 1 கூட்டினா 6, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும், 5.992 முழுதாக்க தானே சொல்லியிருக்காங்க, முழுதாக்க நமக்கு கிடைப்பது, நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 6.0 ஆகும். புரியுதா உங்களுக்கு,
அதாவது கொடுக்கப்பட்ட நம்பர் பாருங்கள், அதில் 10 1/10 சொல்லியிருக்காங்க. அப்போ 10 1/10 அப்படிங்கிறது புள்ளிக்கு அடுத்து உள்ள முதல் இலக்கம், அங்கே கோடு போட்டுக்கணும். எங்கே கோடு போட்டிருக்குமோ அதுக்கு அடுத்த நம்பரை பார்க்கணும். அந்த அடுத்துள்ள நம்பரானது 5 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டிக்கிடணும், சரிங்களா? இப்போ அந்த 9 பாருங்கள், கோடு போட்டிருக்க நம்பரும் 9 தான், அதுக்கு அடுத்திருக்கிற நம்பரும் 9 தான். அப்போ 5 விட பெருசு தானே, அப்போது இந்த கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டிக்கணும். அப்படி 1 கூட்டும் போது நமக்கு 10 கிடைக்கும். ஆனால் என்ன செய்யணும், 0 மட்டும் வச்சுட்டு இந்த 1 இந்த 5 சேர்த்துக்கணும். அப்போ 6.0. மிச்சம் உள்ள எந்த நம்பரையும் எழுதக்கூடாது, மிச்சம் எந்த நம்பரையும் எழுதக்கூடாது, சரிங்களா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ 2வது கணக்கு பாருங்கள், உங்களுக்கு புரியும். 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21.805 1/1 முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. 21.805 தசம எண்ணை 1/1 முழுமையாக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தீர்வு அந்த கொடுக்கப்பட்ட அந்த 21.805 தசம எண்ணை எழுதிக்கோங்க. இப்போ எழுதிட்டு 1/1 சொல்லியிருக்காங்களே, ஒரு நம்பர் நம்ம கோடு போடணும். அந்த கோடு போடுற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/1. 1/1 என்பது தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய 2வது இலக்கம், அதாவது இந்த கணக்கில் 0, சரிங்களா? சரி, எப்போ நம்ம ஒரு நம்பருக்கு கீழே கோடு போட்டிருக்கோமோ கோடு போட்டுற நம்பருக்கு வலதுபுறத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும், சரிங்களா? இப்போ கோடு வந்து 0 கீழே தானே கோடு போட்டிருக்கோம், அப்போ அதுக்கு வலதுபுறத்தில் என்ன நம்பர் இருக்குது, 5. சரி, 5 இருந்தாலே என்ன செய்யணும், 5 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டிக்கிடணும். அதுதானே ஆன்சரு, அதுதானே விதி. ரைட். இப்போது கோடு போட்ட நம்பரு 0, கோடு போட்ட நம்பருக்கு வலதுபுறத்தில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 5 இருக்குது. நமக்கு 5 இருந்தாலோ அல்லது 5 விட பெருசாக இருந்தாலோ ஒரு நம்பரை கூட்டிக்கணும், அப்படி தானே? ரைட். இப்போ அந்த கணக்கில் 5 இருக்கிறதுனால 1 கூட்டிக்கணும். எது கூட 1 கூட்டிக்கணும், இந்த 0 கூட எங்கே கோடு போட்டிருக்குமோ அது கூட தான் 1 கூட்டிடணும். அப்போ 0 1 கூட்டினா என்ன வரும், 1. அப்போ 21.81 இதுதான் ஆன்சர், சரிங்களா? இங்கே 5 இருக்கிறதுனால இந்த 0 கூட 1 கூட்டி சொல்லணும், அவ்வளோதான். 5 இருக்க போய் 5 இல்லாமல் 4 3 2 இருந்ததுன்னா நம்ம 1 சொல்ல வேண்டாம். 21.80 அப்படியே வச்சுக்கணும், 21.80 அப்படியே வச்சுக்கணும். இங்கே 5 இருக்கிறதுனால தான் அங்கே 1 கூட்டணும். 5 அல்லது 6 அல்லது 7 அல்லது 8 அல்லது 9 இருந்தால் மட்டும்தான் 0 1 கூட்டணும். அப்படி இல்லாமல் 1 2 3 4 இருந்துச்சுன்னா அந்த 0 அப்படியே வச்சுக்கணும், 1 கூட்டக்கூடாது, சரிங்களா? சரி, இப்போ இந்த கணக்கில் 5 இருக்கிறதுனால அந்த 0 கூட 1 கூட்டி சொல்லணும். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள், 21.8 0 1 கூட்டமில்ல, அப்போ 1. அப்போ 21.81 இதுதான் ஆன்சரு. அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கணக்கை முதல்ல அப்படியே எடுத்து எழுதி, இந்த தசமம் என்ன அப்படி எடுத்து எழுதணும், 21.805 முழுதாக்க நமக்கு என்ன கிடைக்கும், முழுதாக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைப்பது 21.81 அவ்வளோதான் ஆகும். புரியுதா? ரைட். இப்போ 3வது கணக்கு பார்க்கலாமா, இதை அப்படி எழுதிக்கோங்க. இப்போ 3வது கணக்குக்கு தீர்வு பார்க்கலாம். 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35.0014 1000 1000 1/1, சரிங்களா? 35.0014 1000 1/1 நம்ம முழுமையாக்கி சொல்லணும். இது ரொம்ப ஈஸி தானே, ஏற்கனவே நிறைய கணக்கு பார்த்துட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு கீழே கோடு போட பார்க்கணும், அப்படி தானே? கோடு தான் போடணும் ஃபஸ்ட்டு. இந்த கணக்கு அப்படியே இந்த தசம எண்ணு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 35.0014. எது கீழே கோடு போடணும், 1000 1/1. 1000 1/1 வார்த்தையை பார்த்த உடனே என்ன செய்யணும், தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் 3வது நம்பர், மொதல் நம்பர் 10 1/1, 2வது நம்பர் 100 1/1, 3வது நம்பர் தான் 1000 1/1. அப்போ அதுக்கு நேராக கீழே என்ன செஞ்சிடணும், கோடு போட்டுடணும், சரிங்களா? இந்த கொடுக்கப்பட்ட தசமை என்ன அப்படியே எடுத்து எழுதணும், 35.0014 எழுதிடணும்.
என்ன இந்த கொடுக்கப்பட்ட தசம எண்ணுக்கு கீழே நம்ம கோடு போட போகிறோம், அது எந்த நம்பர்னு பார்க்குறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1001 கொடுத்துருக்காங்க. அப்படி 1001 சொல்லியாச்சுன்னா நம்ம தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். முதல் நம்பர் வந்து 10001, 2வது நம்பர் 100, 3வது நம்பர் 1001. கணக்கில் 1001 தானே கேட்டிருக்காங்க, அப்போது 3வது நம்பருக்கு நேராக கோடு போட்டுருவோம். சரிங்களா? சரி, நம்ம எப்போ கோடு போட்டிருக்கோமோ உடனடியாக அதுக்கு வலதுபுறத்தில் ஒரு நம்பரை பார்க்கணும். எந்த நம்பருக்கு கீழே கோடு போட்டிருக்கோமோ அதுக்கு வலதுபுறத்தில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 என்பது 5 விட சிறியது. 4 என்பது 5 விட சிறியது தானே? 4 என்பது 5 விட சிறியது. அப்போ 5 விட சிறுசாயிடுச்சுன்னா நம்ம இந்த கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டக்கூடாது. சரிங்களா? 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் தான் நம்ம கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டணும். இங்கே வந்து 4 இருக்கு, 4 5 விட சிறுசு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கோடு போட்ட நம்பரோட 1 கூட்டக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். இப்போதைக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அங்கே வந்து 1 கூட்டக்கூடாது, அப்படியே சொல்லணும். இப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த தசம எண்ணை எழுதுவோமா? 35.0014 முழுமையாக்க அல்லது முழுதாக்க நமக்கு கிடைப்பது 1 கூட்டக்கூடாதுன்னு 1 கூட்டாமல் சொல்லுங்கள். 35.0 எங்கே கோடு போட்டிருக்குமோ அது வரைக்கும் எழுதணும். எங்கே கோடு போட்டிருக்குமோ அது வரைக்கும் எழுதணும். இந்த 1 வரைக்கும் கோடு போட்டிருக்குமா? இந்த இடத்துல 5 இருந்ததுன்னா 1 கூட 1 கூட்டி 2 போடலாம். ஆனால் அங்கே 4 இருக்கிறதுனால நம்ம 1 கூட 1 கூட்டக்கூடாது. அப்போ 1 அப்படியே விட்டுருணும். அதான் ஆன்சர். இந்த கணக்கில் பாருங்கள், 2வது கணக்கு பாருங்கள், எங்கே கோடு போட்டிருக்கோமோ கோடு போட்ட வரைக்கும் ஆன்சர் எழுதணும். பார்த்தீங்களா? கோடு 0க்குன்னா தானே போட்டிருக்கோம். அதாவது புள்ளிக்கடுத்து 2 நம்பர் இருக்கா? புள்ளிக்கடுத்து 8, அதுக்கப்புறம் 1 நம்பர் கீழே தானே கோடு போட்டிருக்கோம். அப்போ புள்ளிக்கப்புறம் 2 நம்பர் இருக்கும். ஆன்சரையும் பாருங்கள், புள்ளிக்கடுத்து 2 நம்பர் வந்திருக்கு. ஆனால் அங்கே 0க்கடுத்து 5 இருக்கிறதுனால அந்த 0வோட 1 கூட்டியிருக்கோம். சரிங்களா? இப்போ முதல் கணக்கு பாருங்கள், முதல் கணக்கில் கோடு வந்து எங்கே போட்டிருக்கோம்? புள்ளிக்கடுத்து 1 நம்பருக்கு கீழே தான் கோடு போட்டிருக்கோம். புள்ளிக்கடுத்து 1 நம்பருக்கு கீழே. அதே மாதிரி ஆன்சரையும் பாருங்கள், புள்ளிக்கடுத்து 1 0 வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஏன் 0 வந்துச்சு? இந்த 9ங்கிறது 5 விட பெருசு. கோடு போட்ட நம்பருக்கு வலதுபுறத்தில் 9 இருக்கா? 5 விட பெருசு. அதனால் 1 கூட்டிட்டோம். அப்படி 1 கூட்டும்போது 9 1 10 வரும். அப்போ 0 வச்சுட்டு 1 இந்த முழு என்னோட கூட்டி 6.0 போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம எப்போ எங்கெல்லாம் கோடு போட்டிருக்கோமோ அந்த நம்பர் வரைக்கும் தான் ஆன்சரை எழுதணும். எங்கே நம்ம கோடு போட்டிருக்கோமோ அந்த ஆன்சர் வரைக்கும் எழுதணும். எங்கே கோடு போட்டிருக்கோமோ அது வரைக்கும் ஆன்சரை நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். கோடுங்க 1 போட்டுக்குமா? அது வரைக்கும் ஆன்சரை எழுதணும். இந்த இடத்துல 5 இருந்தால் 1 கூட 1 கூட்டி 2 போடணும். இங்கே 4 இருக்கிறதுனால அந்த 1 அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? ரைட். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.